விஷயம் அந்த நம்ம புதுக்கோட்டை பொண்ணு போட்ட விடுகதை, அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல அப்படின்னு சொன்ன. பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டுல விட்டுட்டோம், நடுவுல உள்ள வைக்கோலை மாட்டுக்கு போட்டோம், நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இரவு முழுதும் தூங்காம யோசிச்சு இருந்தேன், ஆமா ஏன் அடி கட்டையே காட்டுல விட்டோம், சாப்பிட முடியாது என்ன விட்டோம், ஏன் வைக்கோல மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாது என்னால் மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம், குத்தும்போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாது மாட்டுக்கு கொடுத்துட்டோம். நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தாங்க, வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தாங்க, வேணுங்கிறதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதுதான் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு காலேஜுகளை எல்லாம் அனுப்பிச்சாரு, ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணாரு. அப்புறம் நிலம் கூழிச்சவுடியே குறையல சார். ஆனால் இன்னைக்கு எல்லா பொருளையும் கடையில் வாங்கியாந்து போட்டு 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 விவசாயம் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. கடைசியில் பார்த்தா வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியல, விவசாய தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இயற்கை வந்து மனிதர்களை வாழ வைக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், ஆனால் செயற்கை வந்து மனிதர்களுடைய அழிவுக்கு ஏற்று சென்றுக்கிட்டே இருக்குது. மூணாவது விஷயம் அந்த அபயார் சொன்னார். அபயார் என்ன சொன்னா, நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. அந்த மாட்டை கமலையாட்டத்தில் கட்டிக்கிட்டு நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சார் விவசாயி, அது வாய்க்கால் ஓரத்தில் புல்லு முளைச்சு புல்ல பசுமாட்டு சாப்பிட்டு, அந்த பசுமாட்டோடைய பாலை நாங்கள் குடித்தோம். அப்போ குழந்தை உணவு காசு இல்லாமல் வந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டாட்டா அல்லது இன்னொரு பெரிய கம்பெனி தயாரிக்கிற பைப்பை கொண்டு போய் நிலத்தில் போட்டு நேர தண்ணியை கொண்டு போய் சொட்டை விட்டுட்டோம், அந்த செடிக்கு பக்கத்தில் சொட்டை விட்டுட்டோம். வாய்க்கால் வழி ஓடலை தண்ணி, அங்கே புல்லு கிடையாது, நெல்லும் குட்டையாகி போச்சு, மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. அப்போது இந்திய பிரதம மந்திரி சொல்கிறாரு, இட் இஸ் ஏ நேஷனல் ஷேம்னு சொல்கிறார், தேசிய அவமானம். என்ன தேசிய அவமானம், 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளில் 43 விழுக்காடு குழந்தைகளுக்கு சத்தான உணவு இல்லாதனால வளர்ச்சி இல்லாமல் வயிறு மட்டும் வீங்கி கைகால் சரியில்லாமல் இரத்த சோவையில் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்குது. மொத்த குழந்தைகளில் நாட்டில் இருக்கிற குழந்தைகளில் பாதி குழந்தைகள் இப்படி இருக்குது. இது தேசிய அவமானம்னு சொன்னோம். ஏன் அவமானம், இயற்கையிலேருந்து வேலைக்கு வந்ததுனால. அதனால் இதெல்லாம் அந்த ஆளுவோருக்கோ அல்லது அவர்களை தாங்கி பிடிக்கிற விஞ்ஞானிகளுக்கோ விளங்கக்கூடிய விஷயம் இல்லை. யாரு தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எழுப்ப முடியும். நாம் எந்த பாமர மக்களோட நம்ம வேலை செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும். ஒரே ஒரு செய்தி தான், இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. ஆனால் நம்ம செயற்கையிலேருந்து விலகி விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். நம்ம நகர்த்துங்கிற குப்பையெல்லாம் சேர்த்து எருவாக மாற்றிடுவோம். ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் வரந்தாவிலையும் பின்பக்கத்துலையும் நமக்கு வேணுங்கிற காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்குவோம், உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படிலாம் சொல்லி என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து இத்துடன் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.